வணக்கம். வணக்கம். ப்ரிப்பேர் பண்ணுறது மாற்றி மாற்றி பேசியிருக்கலாம், அவங்க முதல்ல சொல்லியிருந்தாங்கண்ணா. இது நல்லா தான் இருக்குது, புதுசாக இருக்குது. நானே ஆரம்பிச்சிட்றேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தது. ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஆல் த மீடியா. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு படம் நாங்கள் எடுத்துட்டோம். ஆனால் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து உங்கள் கையில் தான், அது எப்போவுமே தெரிஞ்ச விஷயந்தான். அண்ட் ஒரு நல்ல படத்தை ஒரு ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, அதுக்கு தான் இந்த ஒரு மீட். உங்கள் எல்லோரையும் தேங்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்தது. அண்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிட்டு, நீங்கள் எல்லோரும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும், நம்ம மீடியா மட்டும் இல்லை உலக அளவில் எல்லா மீடியாவும் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்னை வந்து அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாவும் வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். எப்படி நடிகர்கள்லாம் ஒன்றும் ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் ஹாலிவுட் அதெல்லாம் பொதுவாக நினச்சிட்ருக்கோமோ அந்த மாதிரி தான் மீடியாவையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஒன்று தான். இன்றைக்கி டிஜிட்டல் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறது. நீங்கள் எங்களை பற்றி சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு நான் எல்லாரையும் தேங்க் பண்ணுறேன். ஒவ்வொருத்தரும் வந்து பொன்னியின் செல்வன் படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக விமர்சிச்சுருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஃபாரின் மீடியா பர்டிகுலராக நான் ஏன் சொல்லணுன்னா, நம்ம எல்லாருக்கும் அதே வந்து மணி சார் பற்றி நல்லா தெரியும், என்னை பற்றி தெரியும், கார்த்தி பற்றி தெரியும், விக்ரம் சார் பற்றி எல்லாம் தெரியும். ஃபாரின் மீடியாவில் எங்களெல்லாம் பற்றி தெரியாதவங்க கூட ஒரு படத்தை வந்து உட்காந்து விமர்சித்து அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லி அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக தேங்க் பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கப்புறம். அண்டு இது வந்து இந்த வெற்றியை எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, உண்மையாகவே எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, மனசு நிறைஞ்சிருக்கு, மைண்ட் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது மச் டிசர்வ்டு விக்ட்ரி, நாட் ஓன்லி ஃபார் அஸ் எஸ்பெஷலி ஃபார் மணி சார் அண்ட் சுபாஷ்கரன் சார், உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த வெற்றி வந்து இது ஒரு வாழ்த்து தான், இது வெற்றியை தாண்டி ஒரு வாழ்த்து. அண்டு இது ஒரு விஷயம் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஒரு மனுஷன் வந்து இப்படி ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு, அவரை நம்ம எல்லோரும் செலிப்ரேட் பண்ணணும். அவர் கண்ணு முன்னாடியே அவரை வச்சுக்கிட்டு அவரை பற்றி நல்லா பேசணும், அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும், அவ்வளோதான். எனக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம பாலச்சந்தர் சார் நம்ம கூட இல்லை இப்போது, இருந்தாலும் அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இப்படி ஒரு லெஜெண்ட் நம்ம கூட இருக்கும் போது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும், நம்ம பேசணும், அவரை சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா அவர் இத்தனை வருஷமாக 40 வருஷமாக நம்ம எல்லோரையும் சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அது என்னன்னு தெரியல சார், பட் கூடிய சீக்கிரம் யோசிச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா வி ஹாவ் டு செலிப்ரேட் திஸ் ஒண்டர்ஃபுல் ஜீனியஸ் மேன் ஹியர். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ.